ஸோ ஹை கைஸ், ஹலோ, வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அனதர் நியூ சண்டேஸ் எபிசோட். ஸோ சண்டேஸ் எபிசோட் ஃபேன்ஸ் இருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷன் ஷார்ட் போட்டு ஒரு க்ரீன் கலர் ஹேண்டை தட்டி விடுங்க. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு அன்கட் வீடியோவாக இருக்கும் போது, அதாவது ஒரு 40 நிமிஷத்துக்கு இந்த ரேஸ் இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, இந்த வீடியோவில் நம்ம பிளாக் ஃபாக்ஸ் எப்படி எப்படிலாம் கதறி இருக்கார் அப்படிங்கிறத நீங்கள் ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ 40 நிமிஷம் நாங்கள் இந்த பைக்கில் ரேஸில் நான் ஆக்சுவலி சீக்கிரம் போயிருப்பேன். பிளாக் ஃபாக்ஸ் ஆனால் ரொம்ப 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 கஷ்டப்பட்டுருப்பார். அவர் எப்படி இப்படிலாம் கஷ்டப்பட்டு ஓட்டினார் அப்படிங்கிறத இந்த வீடியோ இருக்கு, பார்த்து எஞ்சாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு எந்த பர்ப்பஸ் இருந்தது டைமோட நோட் பண்ணி கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. ப்ரோ, அதான் பின்னாடி மிட்டாரில் என்னென்னமோ பார்த்தேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. மை ஃபேவரட் கார் ப்ரோ. மிட்டாரில் என்ன ப்ரோ இருக்கும், காத்து தான் ப்ரோ இருக்கும். காத்து எப்படி ப்ரோ பார்க்கும், காத்தா சீ தான் ப்ரோ முடியும். அப்படியே கொஞ்சம் கேமராவை திருப்பி பின்னாடி பாருங்க, என்ன நட்டமா ஒன்று நீட்டிட்டு நிக்குது. எது ப்ரோ பின்னாடி தெரியறதா? ஒண்ணுமே தெரியல ப்ரோ எனக்கு. ப்ரோ என்ன ப்ரோ சுடுறது ஆஃப் பண்ணிட்டேன், பயமா ப்ரோ. ஓ, இந்த மோடி கிடையாதுயா இதுல சுடுறது? அங்க பாரு, ஸ்பிட் ஸ்ட்ரீம புடிச்சிட்டு வரத பாரு. ஐயோ, அட பாவி. இல்ல இவன் பேசுறீங்க, ஆஃப் பண்ண வேண்டியதா? அட பாவி, அட பாவி இருக்கா? புரியுதா? புரியறதுக்கு லேட் ஆகும். என்ன ஆமா, இங்க என்ன லெட்டர் போட்டிருக்கான்? டிசி. ஓகே ஓகே, வெறும் டிஎன்டிஎன் மட்டும் தான் போட்டிருக்கா? ஓ, தமிழ்நாடு பாத்தீங்களா, டிஎன்சின்னு போட்டிருக்கான். டிஎன்சி சொல்லுங்க. நீங்க அமெரிக்கா இருக்கீங்க ப்ரோ? நான் அமெரிக்காவா ப்ரோ? அப்ப நீங்க ப்ரோ, நீங்க என்ன, ஜெர்மனியா? நான் வந்து யுக்ரைன்ல இருக்கேன் ப்ரோ இப்போ. கரெக்ட்டா யுக்ரைனா? அப்ப நான் ரஷ்யால இருக்கேன் ப்ரோ. ஹாய் பிரதர். யா ப்ரோ, யா ப்ரோ, நாடே இப்படி பண்றீங்க? எனக்கு தெரியல ப்ரோ. என்னாலயா? அப்புறம் ப்ரோ, யோ, விட்ட உங்க வீட்டுல வந்து இப்ப குக்கர் விசில் வந்தா கூட என்னால்தான் சொல்லுவ போல. நீங்க ஆக்சிடென்ட் குடுத்தீங்களா? உங்க எக்ஸாஸ்ட்ல இருந்து வந்த காத்து என் டயர்ல அடிச்சு, டயர் வால்வுல ஏன் ஸ்டியரிங் ஆடி என் கை நடுங்கி நான் கீழே விழுந்தேன். ஓகே ஓகே, சூப்பர் ப்ரோ. ஆசமா மாட்டிக்கிட்டு இருக்கேன் ப்ரோ. அதுவும் எங்க தெரியுமா, லிட்டரலி செக் பாயிண்டோட விளிம்புக்கு வந்து நான் மாட்டிக்கிட்டு இருக்கேன் ப்ரோ. அப்படியா, இருங்க வரேன், நான் வரேன் ப்ரோ. வந்துட்டேன் ப்ரோ. அப்பாடா உங்க வாழ்க்கைய வந்து நீங்க இன்பத்தை எல்லாத்தையும் இப்பயே அனுபவிச்சுக்கங்க. நீங்க வந்தா நீங்க வாழ்க்கையை வெறுக்கிற மாதிரி இருக்கும் ப்ரோ. ஏன் ப்ரோ? சொல்ல மாட்டேன், சொன்னா சஸ்பென்ஸ் போயிரும். வாங்க, சஸ்பென்ஸ் போயிருமா? ஆமா,
அவ்வளோ பள்ளத்தில் விட்டு எடுத்தீங்கன்னா நான் வண்டியை சஸ்பென்ஷன் போனோம். இல்ல ப்ரோ, பழைய சஸ்பென்ஸ் இல்ல, நல்ல கிரீஸ் தீந்துருச்சு. வரும்போது ஒரு பாட்டில் வாங்கினாங்க, பால் பாட்டில், பெனைல் பாட்டில் குடிச்சு தூங்கிரு. பெனைல் தண்ணி குடிச்சு தான் ப்ரோ தூங்கணும், பெனைல் குடிச்சு தூங்கணும், தப்பு ப்ரோ. அப்புறம் பண்ணக்கூடாது மக்களே. ப்ரோ 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 என் இடிக்க வராத ப்ரோ, பாய் ப்ரோ. பாஸ் அங்க போய் வா, போ போ அப்படியே, பாய் பாய். ஜோஜபி ப்ரோ பண்ணிட்டேன் பண்ணிட்டேன் பண்ணிட்டேன். எப்படி இங்க ப்ரோ தண்ணிக்குள்ள இருக்கீங்க ப்ரோ? இல்ல இது எப்படி பண்ணணும் ப்ரோ? ப்ரோ எப்படி பண்ணணும் புரியல, சொல்லு ப்ரோ. ப்ரோ மேல போய் நீங்க திரும்பணும் ப்ரோ, அவ்வளவுதான் ப்ரோ. அது எப்படி திரும்பிறது? வாட் ப்ரோ ப்ரோ பண்றீங்களா? ஆட ப்ரோ, இதுல இன்னொன்னு தெரியுமா, நீங்க இங்க திரும்பி அந்த டியூபுக்குள்ள போய் மேல போகணும் செக் பாயிண்ட்டுக்கு, புரியுதா? ஐயோ ப்ரோ, நான் தான் முடிஞ்சால சந்தோஷப்பட்டுக்கங்கன்னு சொன்னதா இல்லையா? வார்த்தைகள் வந்து அப்படியே மனுஷனா மாதிரி அவர் ஸ்டீரிங்ல போய் உட்காந்து வெளியே போங்க ப்ரோ. ப்ரோ ஒன்னால் முடியும் ப்ரோ, நம்பிக்கைவே ப்ரோ. ஆனால் சத்தியமாக மேலே போனால் அது எப்படி இருக்குன்ற நம்பிக்கை எனக்கு இல்லை ப்ரோ. ஃபுல் வால் ரைடு ப்ரோ இதுக்கப்புறம். அப்படியே ப்ரோ அப்படியே மேலே போயிட்டு அந்த வால் ரைடில் போயிட்டு என்ன ப்ரோ செக் பண்ணிங்க ப்ரோ? பிளாக் நான் கிட்டத்தட்ட அதை பண்ண பிளாக் ப்ரோ. மேலே மட்டும் செக் பண்ணி வச்சுக்கோங்க, அவனை கீபோர்டு தூக்கி மானிட்டர் அடிச்சுட்டு போங்கடான்னு சாத்திட்டு போய் தோசை ப்ரோ. இல்லை ப்ரோ, இதில் நீங்கள் ஓ போட ஆரம்பித்து மேலே இன்னொரு வால் ரைடு வருது உங்களுக்கு, கவனிச்சிங்களா? அந்த வால் ரைட்ல செக் பாயிண்ட் இல்லன்னு வெச்சோனே மாவனே வீட்ல வடையர வடையில நாலு இருந்து வீடியோ வராது ப்ரோ. பண்ணிட்ட என்ன ப்ரோ சொல்ற? பிளாக் அதாவது பாதி தான் பண்ணிருக்கேன், இன்னும் மேல போக வேண்டி இருக்குனா. கீழ உள்ளே அப்படினோ வாய கழுவுடா டேய். ஓகே கழுவிட்டாரு ப்ரோ, கட்டா பண்ணிட்ட போடு பிளாக் வேற லெவல் ப்ரோ. வால் ரைட் லேண்ட் லேண்ட் வலிக்குது ப்ரோ. ஊ முடிச்சிட்டேன் பிளாக்கு ப்ரோ. ஆர் வாட்டு தான் இந்த ஜென்மத்தில் வர முடியாது ப்ரோ. பிளாக்கு பிளாக்கு கொஞ்சம் 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 பொறுமையாக போங்க, கொஞ்சம் பொறுமையாக போங்க, உங்களால் முடியும். Many months later. ஆஹா இவ்வளோ தூரம் இல்லை ப்ரோ, இன்னும் போகணும் ப்ரோ. சூப்பர் ப்ரோ போ. யோ அங்கே தான் ஒரு ஓட்டை இருக்குன்னு சொன்னேன்டா சைக்கோ. பண்ணுறீ யோ இருக்கேன் ப்ரோ. நான் இந்த ரேஸ் ஒரு ஸ்டார்டிங்ல சொன்ன ப்ரோ, இந்த வால் ரைடு முடிச்சாலும் அங்க ஒரு ஓட்டம் வச்சிருக்கேன் நல்லா மேல போகணும்னு சொன்னா அவங்க கையால ப்ரோ. சீரியஸா நினைச்சு கீழ ஓட்டனு ப்ரோ. சீரியஸ்லி ஓ பாய் பிளாக் பாக்ஸ்க்கு வந்த சோதரை சோதரை ப்ரோ. திருப்பு ப்ரோ நீ இப்படி காண்டா many months later. இல்ல இல்ல நீங்க பாட்டு வந்துட்டே இருங்க, அந்த எங்க அந்த கேப் தெரியுதோ அந்த இடத்துல வாங்க வாங்க நார்மலா வாங்க வந்துருவீங்க. ஒய் டிக்கிட்ட வந்தேன் ப்ரோ. ஆ இன்னும் ஒரு இது மேல வரணும், அவ்வளவுதான் ப்ரோ. சூப்பர் ப்ரோ வந்துட்ட ப்ரோ போடு. கம் ஆன் பிளாக் வேற லெவல்.
ஓ ஃபர்ஸ்ட் ட்ரையா ப்ரோ? யோ அப்பா பல நாட்களுக்கு பிறகு ஒரே சத்தியமா என் கைய பாருங்க எப்படி வேஸ்ட் பாருங்க ப்ரோ. சத்தியம் எப்படி பத்தி நம்ப மாட்டேன் ப்ரோ, நீ இப்படி இருக்குமோ ஒரு மனுஷனுக்கு. அதுவும் எனக்கு மூஞ்சில கூட கம்மியா தான் எடுத்து கை எப்படி எடுத்துருக்குன்னா தெரிஞ்சு நாலாவது டேக் அஞ்சாவது டேக்ல வந்துட்டேன். நீ தான் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டேன். வண்டி ஏற மாட்டேங்குதுடா, முன்னாடி போடா. Finally, one eternity later, Black Fox at the take. Black Fox, how do you feel in the tarunathala neenga unga mana nela eppadi irukku? Ungalku wait panni wait panni enna time ana waste avum. Oh, enakku wait panniya bro. Super bro, super bro. அச்சோயோ என்னது ப்ரோ, எவ்வளவு மேல போகணும் பாருங்களேன். அவ்வளவு அங்க போனாதான் செக் பாயிண்ட் இருக்கு. சத்தியமாவா? ஆமா ப்ரோ. அது ஒரு செக் பாயிண்ட் இல்லையா? ஆமாயா, நீ அந்த இது வரைக்கும் போகணும், ஃபுல் மேல போகணும். இதே ரிப்பீட், வந்தா போனா செத்தா ரிப்பீட்டுங்கிற மாதிரி தான் இது. அவள்தான் என் கை தண்ணியில் நடந்துடும் அப்புறம். ப்ரோ பேசாம நீ முன்னாடியே ஒரு பாட்டில் தண்ணியை தூத்தி வச்சு அப்புறம் கீபோர்டு பண்ற தம்பி. ப்ரோ இவன் வேணே ரிப்பீட் ரிப்பீட் ரிப்பீட்டுன்னு வச்சிருக்கான் ப்ரோ. அங்க மலைக்கு மேல பாருங்களேன், ஐ மீன் சார் ரைட் சைடு மலை, ஐயோ மிட்டர்ல பாருங்களேன். ஊட்டி மலை இந்த கொடைக்கானல் ஏறினே இருப்பாங்க. ஒன்னா போலாம் இந்த இடத்துல இருந்து. நம்ம பொறுமை வாருங்கள். இந்த மீம் ஸ்டோரூம்ல ப்ரோ இந்த ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் எண்டர் பண்ண ஆறு கத்துமே பிசி, அந்த மாதிரி என் பிசி கத்துது போல. இப்போ பிளாக் எனக்கு என்ன தோணுதுன்னா ப்ரோ, நீ அது வரைக்கும் ஃபுல்லா வந்துருவ. இங்க இருக்கீங்க பிளாக். எனக்கு ஒரு 30 செகண்ட் வந்து ரெஸ்ட் எடுக்க டைம் தேவைப்பட்டுச்சு. ஓ நான் காமெடியே சொல்லியே, இதுக்கு 30 செகண்ட் ரெஸ்ட் எடுக்கணும் நானே இப்போ. ஏன் ப்ரோ இப்படி ஏன் ப்ரோ இப்படி வஸ்து பண்ற? நான் என்னையா பண்ண? பொறுமைக்கு மறுபேரு பொறுமையா? அதுவா? யோ இல்லையா, அவனுக்கு பொறுமையே இல்லையே. அதுக்கு நான் சொல்றையா, நான் பாரு பொறுமையே எல்லாத்தையும் முடிச்சுட்டு உக்காந்துருக்கேன். அதுக்கு சொல்றேன் ஓ ராமா வஸ்து காலி லாலோ. பொறுமை கடலுன்னு பெரிது நண்பரே, வாருங்கள் நிம்மதியாக பொறுமையாக வாருங்கள். எனக்கு என்ன தோணுதுன்னா யாரு, இந்த கடைசி அந்த பூஸ்ட்ல வந்து கீழே விழுந்துருவோம் தோணுதியா? மான அதான் நடக்க போது பாரு, நான் இந்த எட்ஜ்ல நிக்க போறேன், நீ வந்து என் மேல இடிச்சுன்னு உழுவியா? எப்படி இருக்கும் உனக்கு? நல்லா இருக்குமே. யாய் அவனை வெல்கம் பண்றதுக்காக அப்படியே பச்சை பச்சையா ஒருத்த உட்காந்துட்டு இருக்காங்க. புரிஞ்சது. அடுத்து சார் கம்பத்து மேலே நடக்க போறாங்கன்ற மாதிரி இருக்குது. இங்க வாங்க, இல்ல புரியுது, இங்க வந்து பாருங்க.
ஓடி போயிரு ப்ரோ. அலைன் பண்ணி டபுள்யூ மட்டும் அழுத்திட்டேன் ப்ரோ ஒரு ஆர்வத்தில், அது மட்டும் கூட்டு போயிருச்சு. அப்பாடா தம்பி கரெக்டாக போயிடுறா, வேணாண்டா விழுந்துடாத, அசியமாக போச்சு குமார் தான். அவ்வளோதான், சூப்பர் 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 ப்ரோ. போ போ, பால் சைஸ் பெருசாக வருது ப்ரோ. மான் அவ்வளோதான் டார்லிங். என்ன பிளாக் கீழே உண்டியா? என்னது இது, காத்தடிச்சிருச்சு ஒரு ஒரு பலூனுக்கு எக்ஸ்ட்ராவா? ஓ அதானே சொன்ன பால் சைஸ் பெருசாயினே வருதுன்னு. அப்பாடா வந்துட்டையா ப்ரோ? செக் பாயிண்ட். ஓ மை காட் ப்ரோ, இங்கே தான் இருக்கு செக் பாயிண்ட். அப்பாடா நல்லா வேலை வச்சிருக்கானே நல்லாவே. இதில் மட்டும் நான் விழுந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ அவள் தான் ஹார்ட் ஃபர்ஸ்ட் வெளியே போயிருவேன் ப்ரோ. எது ஊண்டியா? வாங்க நண்பரே, பொறுமையாக மீண்டும் அதே தான், பொறுமையாக காத்திருங்கள். பொறுமைக்கு மறுபெயர் கூர்மை. வாங்க என்ன பிளாக் ஜாலியா வரீங்க, குதிச்சு குதிச்சு இங்க பாரு. பிளாக் ஃபாக்ஸ், பிளாக் ஃபாக்ஸ் தான் நான் மாற போறேன் கேஜி. இப்போ பிளாக் ஃபாக்ஸ் ப்ரோ பாடம் தெரிகிறது. ஹாய் ஃபாக்ஸ், வாட்ஸ்அப் அடி ப்ரோ ப்ளீஸ் ப்ரோ. ஆல்ரெடி ரொம்ப வேர்க்குது ப்ரோ, சத்தியமா தாங்க முடியல. ஸ்டீம் பாத்து எடுத்த மாதிரி எடு ப்ரோ. ஜா எதுவுமே பண்ணலையா, இப்படி உணர பிளாக் ஒய் 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 சோ சீரியஸ் ப்ரோ. என்னது நான் பஞ்சர் பண்ணனா? ஓ போ ப்ரோ, ஃபர்ஸ்ட் ப்ரோ நீ. யார் நான் ஃபர்ஸ்டா? எது இப்ப நீ ஊந்ததுக்கு நான் காரணம் அப்படிதானே ப்ரோ? எனக்கு என்னதான் ப்ரோ ஆச்சு, இந்த ரேஸ்ல முடியல ப்ரோ என்னால. தண்ணி நெருப்பு அப்படின்னு தெரியுமா ப்ரோ? என்ன ப்ரோ உனக்கு கம்பெனி குடுக்கலாம், ஓகே தனியா ஓட்டுறிய அப்படின்ட்டு வந்தா என்ன ப்ரோ இப்படி சொல்லிட்டு? என்ன ப்ரோ கீழே போயிட்டேன் ப்ரோ? பொறுமை கடலும் பெரியது ப்ரோ, கேள்விப்பட்டதெல்லாம் அங்கே பாருங்க. நான் ரெண்டாவது டேக்கில் சில்லாக ஓட்டிகிட்டு இருக்கேன். அதாவது நீங்கள் இப்போ வந்து சூடாக நெருப்பு மாதிரி இருக்கீங்க, நான் அப்படியே சில்லாக ஐஸ் மாதிரி இருக்கேன் ப்ரோ. இல்லை ஆர்ஆர்ஆர் படம் பார்த்துட்டு வந்தீங்களா? ஆர்ஆர்ஆரா? ஆமாம். இல்லையே, அது படம் நெருப்பு தண்ணின்னு ரெண்டு பேரும் வருவாங்க. அது ஓகே. ஓ அதான் ப்ரோ, நீ வந்து அப்படியே நெருப்பு மாதிரி கொதிக்கிற ஹாட்டாக இருக்கு அப்படியே வந்து ஃபயர் ப்ரோ. ஓ ப்ரோ நாங்கள் கூல் ப்ரோ, ஐ அம் சோ கூல் அந்த மாதிரி வரும். இப்போதைக்கு நான் வாட்டருக்கு வாட்டர் நோக்கி போயிட்டு இருக்கேன். வாட்டர் ப்ளீஸ் ஹெல்ப் மீ. கொஞ்சம் பொறுமை ப்ரோ, இதை பாருங்க ப்ரோ, இந்த வாட்டி பாருங்க. கான்சென்ட்ரேஷன் முழுசும் உங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்க முன்வீலில் மட்டுமே வைங்க ஓகேவா? இப்போ நான் வந்து வந்து இந்த குன்ஃபுலெல்லாம் வந்து இந்த மாஸ்டர்ஸ் இருப்பானுங்க பார்த்துருக்கீங்களா, அந்த மாதிரி மாறி ஆக்சிடென்ட் கொடுத்து மறட்டேன் ப்ரோ. யோ கொஞ்சம் பொறுமையா வாயா, ஏன் கோளாறுதனமா வர? இங்க பாருங்க இந்த பாக்ஸ பாருங்க, என்னென்ன பண்ணது பாருங்க. ஓகே இருங்க, கான்சென்ட்ரேஷன் மோட்ல போடுங்க. கமான் கமான் ப்ரோ, ஒன்னால முடியும் ப்ரோ. அழுத்து ப்ரோ, அழுத்து ப்ரோ, அழுத்து ப்ரோ. வேற லெவல் ப்ரோ, வேற லெவல் ப்ரோ. போறோம் போறோம், கமான் கமான் ஃபயர் ப்ரோ. வாவ், ஐயோ நான் கீழே போயிட்டேன். கமான் கமான் பிளாக், யூ காட் திஸ் ப்ரோ. கமான், யூ ஆர் தி ப்ரோ டிரைவர் ப்ரோ. Just for fun bro, வாங்க பரவாயில்ல, உங்களால முடியும் இது. பிளாக் கமான் கமான் பிளாக், அங்க பாருங்க தீயா வரார். நீ போயிட்ட
நான் கீழ போயிட்டேன். இந்த வீடியோ டைட்டில் ரேஜ் மோட் டர்ன் ஆன். ரேஜ் மோட் ஈக்குவல் டு ட்ரூ. இல்ல இல்ல கோளாறு மோட் டர்ன் ஆன். யோ ஏயா ஏயா கிறுக்க மாதிரி போற எனக்கு புரியலையா? இங்க பாரு ஈஸியா கதறி கதறி அழுத பிளாக் பாக்ஸ் அப்படிதானே போய் டைட்டில். நான்லாம் இது வைக்க மாட்டேன். இந்த பால் டப்பா வச்சுக்க குழந்தை அப்படின்னு ஏன் குழந்தை அலற அப்படின்னு வைப்பேனா? இந்தா ப்ரோ போ ப்ரோ. இந்த மாதிரி இதுல கூட வந்து இடிக்கிறத பாரு பாஸ். நீங்க செக் பாயிண்ட் பிடிக்கல ஆப் வச்சுக்கங்க ப்ரோ. நேரா அலைன் பண்ணிட்டு அழுத்து ப்ரோ, அது போயிடும் ப்ரோ. சூப்பர் ப்ரோ, வேற லெவல் ப்ரோ. அங்க பாருங்க இஸ் பிளாக் ஃபாக்ஸோட நெருப்ப பாருங்க. ஓ மை காட், பிளாக் ஃபாக்ஸ்னா ஃபயர், ஃபயர்னா பிளாக் ஃபாக்ஸ். தீயா வராப்ல அடையா. ஐயா அது பேர் என்ன? ஃப்ளோர்ல டைமிங்ல வேற தான் சொல்ற போறீங்க. யா ஏ ஆர் ரெட்டி காத்து ஜெனல சாத்து அப்படிங்கிற மாதிரி இங்க பிளாக் ஃபாக்ஸ் வேறி கொண்டு வந்துகிட்டு இருக்காரு. ஓ மை காட் கேக்கல. கமான் ப்ரோ, கமான் ப்ரோ, ஒன்னால முடியும் ப்ரோ, ஒன்னால முடியும் ப்ரோ. இதே இரேம் ப்ரோ. ப்ரோ நான் மோட்டிவேட் பண்றேன் ப்ரோ. ப்ரோ என்ன ப்ரோ கீழ போயிட்டே? நீ பேசுற மாதிரி லட்சிய உள்ள ப்ரோ. ப்ரோ ப்ரோ உன்னை நான் மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்கேன் ப்ரோ. இந்த இடத்துல உட்கார்ந்து என்ன ப்ரோ நீ? சரி பிளாக் ஃபாக்ஸ் இத பாருங்க. நீங்க மோசம் தான் வர வைக்கிறீங்க. அட பாவி, நான் என்ன வாழ பண்ணமாடா புரியல ப்ரோ. உங்கள் மனதை வந்து நீங்க லால் மனதுக்கு கொண்டு போய் அப்படி சரகா சரகா என்று சொல்லுங்க. உங்களால முடியும். ஏன் 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 சொல்லுங்க? ஏன் இப்படி நீ நூப் ஆயிட்டீங்க? ஏன் ராக்கிக்கு ஃபேனா நீங்க? பொறுமையா வாங்க, நான் இந்த வாட்டி உங்களை வந்து பார்க்க மட்டும் செய்யறேன். சரியா? நீங்க வாங்க. நான் பார்த்தா ஐ மீன் நான் பேசினா நீ கீழே விழுந்துடுற அப்படிதானே ப்ரோ? வெத்தல பாக்கா இல்ல தெரியாம சொல்லிட்டேன். இல்ல நான் பேசலாம்னு முடிவு பண்ணிட்டேன் ப்ரோ. வியூவர்ஸ், இப்போ நம்ம யாரை பாத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு வந்து கருப்பு நரிய பாத்துக்கிட்டு இருக்கோம். கருப்பு நரி வெறி கொண்டு ஒரு ஒரு பட்டனா அப்படியே ஒரு ஒரு பிளாக் எகிரி குதிச்சு வெறியா வந்துகிட்டு இருக்காரு. ஓ மை காட், வாட் எ ஜம்ப் பை பிளாக் ஃபாக்ஸ். சோ அவரோட ஃபைனல் ஜம்ப்ல இருக்காரு. அவரை மேக் பண்ணுவாரான்னு பார்த்தா யா ஹி மேட் இட். இப்போ வந்து பாத்தீங்கன்னா அடுத்து சார் கைத்தி மேலே நடக்க போறாரு. கமான் 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 கமான். முறுக்கிறாரு 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 முறுக்கிட்டாரு. வேற லெவல்ல பிளாக் ஃபாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்ப அவரோட ஃபைனல் ஸ்டேஜ்ல இருக்கிற இந்த இடத்துல இருந்து மட்டும் அவர் கீழே உழுந்தாருனா இப்ப அவர் பிசி உடையறதை நம்ம கண் கூட பார்க்க முடியும். ஓகே, இப்ப கீழே உழறா என்னங்கிறத பாப்போ. சோ முதல்ல இதுல தாவ போற, ஓ மை காட் தாவிட்டாரு வேற லெவல். அடுத்து இதுல தாவ போறாரு, ஓ மை காட், அதையும் வந்து பாத்தீங்கன்னா தாவிட்டாரு. விட்டுருக்கிறமா கடைசி இது இதுல தோத்தாரு அப்படின்னா அவர் வாழ்க்கையை வெறுக்கிற மாட்டா இருக்கும். கமான் கமான் பிளாக் ஃபாக்ஸ், யூ கேன் டூ திஸ். அவர் வந்து குதிக்க போறாரு நினைக்கிற முறுக்கிட்டாரு, வண்டியை முறுக்குறாரு, வண்டி மேல போகுது. ஓ மை காட் ஃபைனல் ஹி மேட் இட். புடிச்சிட்டயா பா? என்ன பிளாக் ஜாலியா இருக்க போல ப்ரோ. ஃபர்ஸ்ட் ட்ரை ப்ரோ. ஓ மை காட், ஃபர்ஸ்ட் ட்ரையா ப்ரோ இதுவும்? ப்ரோ இந்த வீடியோ அதாவது இந்த லெவலை நான் முடிக்கிறதுக்கு முன்னாடி டைம் வந்து பாத்தீங்கன்னா 19 நிமிஷம். என்ன பண்றது? அது அப்படிதான், அது ஒண்ணு கீழே போட்டு. சரி பிளாக், நம்மளோட கமெண்ட்ரி எப்படி இருந்துச்சுன்றதை நீங்க சொல்லவே இல்ல. கமெண்ட் செக்ஷன் அப்புறம் கமெண்ட்ரி ப்ரோ. உனக்காக நான் வந்து பாத்தீங்கன்னா கஷ்டப்பட்டு உங்களுக்கு ரன்னிங் கமெண்ட்ரி கொடுத்துருக்கேன் கிரிக்கெட்ல கொடுக்குற மாதிரி ப்ரோ. இப்ப நீ பேசினா நான் கீழே விட்டேன். ஓ எப்படி வந்து வரோம் ப்ரோ? ஆ முதல்ல வேணாம் ப்ரோ, ஏதாவது வேற ஏதாவது மிருக ட்ரை பண்ணி பாருங்க. அந்த நகைச்சுவை புரியறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். எதுக்கு ப்ரோ அது? அப்புறம் வெட்டி ஓரமாச்சு. மாட்டா தம்பி அவ்வளவுதான். ஆ இந்த ப்ரோ எனக்கு ஒன்னு புரியல. இப்ப நம்ம ஒண்ணு பண்ணோம்ல ப்ரோ, இதே மாதிரி இன்னொன்னு பண்ணணும் ப்ரோ மேல.
Oh my god. Bro, vane check point thoru thoruma vekkiran bro. Irikkira paadhi enak vandi ye odamla ella yerey urinj eduthirukku. Bro, நீ என்ன பண்ணீங்கனோ ஒரு ஒரு பக்கெட் அப்படியே பாத்ரூம்ல இருந்து ஒரு பக்கெட் பக்கத்துல எடுத்துட்டு வந்துச்சு. ப்ரோ யோ தப்பாரு நீ உடனே உருட்ட கூடாதுல பேசினால தான் வந்துட்டு. ப்ரோ நீ என்ன ப்ரோ அப்படியே கூப்பிட்டு பேசினாலும் ப்ரோ அப்புறம் உன ப்ரோன்னு சொல்லாம சிஸ்டர் நான் சொல்ல முடியும் சொல்லு சொல்லுங்க டேயா பசுக்கிட்டு இப்படி மாறிட்டே. கமாண்டரா தம்பி செக் பாயிண்ட் பாத்துட்டேன் ப்ரோ. இந்த பாருங்க டிரைவர் வித்தவுட் ஃபெயில் தெரியுமா தெரியாதா பிளாக் உங்களுக்கு சொல்லுங்க. அமைதியா இரு ப்ரோ. நீ நான் ஐ அம் சோ கூல் அப்படிங்கிற மாதிரி போய்கிட்டு இருக்கேன் நான். ஃபெயில் வித்தவுட் 100. ஏ பாரு ப்ரோ, நெருப்புல இருக்க ஃபாக்ஸும் தண்ணியில இருக்க ஷார்ப்பும் எப்படி டைட்டில்? ஏன் ஃபாக்ஸ் தண்ணி ஏன் ஃபாக்ஸ் இப்படி வந்து கோவப்படுறீங்க? எதுக்கு கோவப்படுறீங்க? எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா கூலா ஹேண்ட் பண்ணு யூ நோ. Black, Mr. Cool, உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? Mr. Cool தெரியாதான் தெரியும். Toxic, toxic பாக்ஸா இருக்காரு இவரு. ரொம்ப கொடுக்காலா. புடிச்சிட்டேன் Black. See, easy bro. எனக்கு என்ன ஆச்சு? கிரிக்கெட் விளாண்டோம். நீ தானே அடிச்ச? ஆமா bro, நீ தான் அடிக்கிறது. அப்படியா ப்ரோ? சூப்பர் ப்ரோ. இங்கே பாரு ப்ரோ, அடுத்த செக் பாயிண்ட் நோக்கி வெறி கொண்டு வெறியா போய்கிட்டு இருக்கேன் ப்ரோ. தி ப்ரோ ஆர் வாட் ப்ரோ? சரி பிளாக்கே, பேசாம என் டியூஷன்ல சேர்ந்துருங்க ப்ரோ. இருங்க ப்ரோ, இருங்க, நான் டைலாக் சொல்லுங்க சொல்லுங்க. கஷ்டப்பட்டு காலைல ஓ ஓ இந்த டைலாக் காலைல எப்போ ப்ரோ? விடிய காலையில 11 மணி தானே ப்ரோ உங்களுக்கு? சூப்பர் ப்ரோ. சரி பிளாக், ஹியர் கம்ஸ் தி வின்னர்னா நீங்க என்ன சொல்வீங்க பிளாக்? இப்போ உங்க உங்க மனப்பான்மை எப்படி இருக்கு பிளாக் உங்களுக்கு சொல்லுங்க. மனப்பான்மை இப்போ இது எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அடிச்சு நாக் மவுஸ் உடைக்கலாம கீபோர்ட் உடைக்கலாம இங்கி பிங்கி பாங்கி போட்டு. ஓகே சூப்பர். உங்களுக்காக ஃபினிஷிங் பாயிண்ட முடிக்காம ஒரு லெஜண்ட் வெயிட் பண்ணிட்டு இருக்கா, நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இவ என்ன ப்ரோ திருப்பி அதே மாதிரி வச்சிருக்கான், ஃபர்ஸ்ட் செக் பாயிண்ட் ரீஸ்பான் பண்ண மாதிரியே இருக்கு. நானும் அதே தான் சொன்னேன், காப்பி பேஸ்ட் வந்தா போனா செத்தா ரிப்பீட் அவள் தான் நம்ம. இங்க பிளாக் நான் இங்க இருந்து அப்படியே உங்க மேல ஒரு ஜம்ப் பண்ணா எப்படி இருக்கும் உங்களுக்கு? ஒண்ணு என்ன, மேல இருந்து ஏரியல் வியூல கமெண்ட்ரி கொடுங்க, நான் இங்க இருந்து முடிச்சிட்டே வரேன். கமெண்ட்ரியா ப்ரோ? ஐயோ தெரியாம சொல்லிட்டேன், நினைச்சா தண்ணி ப்ரோ. பிளாக்கே திடீர்னு இப்படி வந்து ஜோக்லாம் பண்றீங்களா? ஆஸ்திரேலியா ரேஸ் முடிக்கிற ஒரு ரேசர் பார்த்திருக்கீங்களா? இதோ பார்த்தனேங்கிறேன் ப்ரோ. பச்சை கலர் பைக். இட்ஸ் மீ ப்ரோ, பிளாக் ஃபாக்ஸ் ப்ரோ. அது வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸ், ரியாலிட்டி கிரீன் கலர் பைக்கு. சார் ப்ரோ, யூ நோ ஐ அம் தி வின்னர். ஓ அப்படியா ப்ரோ? சூப்பர், முடிச்சிடுங்க ப்ளீஸ். சரி ஓகே, வெயிட் பண்றேன் வாங்க. கொஞ்சம் உங்க கோச்சிங் கிளாஸ்ல இருந்து சீட் ஏதாவது சேர்ந்துப்பேன்.
எப்படி எப்படியா ஓட்டக்கூடாதுன்னு உங்களை பார்த்து தெரிஞ்சு பண்ணல நான். ஸோ தட் இஸ் கைஸ் இந்த வீடியோ இதோட நம்ம முடிச்சிக்கலாம். ஸோ பிடிச்சிருக்கேன் நீ சார் டூ ஹிட் த லைக் பட்டன். அண்ட் இந்த மாதிரி லாங் வீடியோஸ் வேணுமா இல்லை ஷார்ட் வீடியோஸ் வேணுமாங்கிறது கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ பார்த்து எனக்கு கருத்து கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்ல மாதிரி மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். ஷார்ப் கிங் இஸ் ஆல்வேஸ் கிங். பாய் மக்களே.